போன வாரம் தாமரை பார்த்து வனிதா விஜயகுமார் அவர்கள் ஃப்ராடு அப்படிங்கிற வார்த்தையை சொன்ன உடனே ரொம்ப வருத்தப்பட்டாங்க தாமரை செல்வி. அதை நம்ம பார்த்தோம். இந்த முறை என்னன்னா, நல்லா தாங்க சாப்பாடு செஞ்சுருக்காங்க, பாலாஜி முருகதாசே சொல்கிறாரு, நல்லா இருக்கிறதுனால தான் நான் ரெண்டாவது சாப்பிட்றேன் அப்படின்னு அவர் சொல்கிற மூலம் நல்லா ஒரு சமையல் தான் செய்திருக்கிறார்கள். அதுவும் கீரெல்லாம் போட்டு. வனிதா விஜயகுமாருக்கு அது பிடிக்கல. பிடிக்கலங்கிற உடனே அவங்க வந்து கோபத்தை வீசுகிறாங்கங்க. அது என்னன்னா, நீங்கள்லாம் மட்டும் எது வேணாலும் சொல்லுவீங்க, பட் நான் சொன்னால் மட்டும் அந்த பொத்திக்கிட்டு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே இவங்களுடைய மனசு காயப்படுது. தாமரை செல்வியுடைய மனசு காயப்படுது. என்ன பொத்திக்கிட்டு அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்கிறாங்களே அப்படின்னு அவங்க வந்து ஸ்நேகன்கிட்ட சொல்லி வருத்தப்படுவதை நம்ம பார்க்குறோம். அதாவது இன்றைய நாள் நம்ம பெரிதும் எதிர்பார்த்தது லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க். ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் ஓய்வு விட்டுருக்கார் போல இருக்குது பிக்பாஸ். சின்ன சின்ன டாஸ்க்குகள் தான் கொடுக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் தாமரையருடைய மனசு, ஏன்னா வேலை செஞ்சுட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு சமையலை செஞ்சு கொடுத்ததுக்கு பிறகு அது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அது வேறு ஏதாவது அவங்களுக்கே, அவங்களே மிகப்பெரிய சமையல் கலைஞர், ஏதாவது அவங்க தயார் பண்ணி சாப்பிட்லாம். பட் அதை கொண்டு போய் அவங்க வீண் பண்ணி கீழே வேற கொட்டிட்டாங்க இல்லையா, அதனால் அதை பார்த்த உடனே தாமரைக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். 3-4 மணி வரையும் இந்த ஆர்கியூமெண்ட் நடக்க போதான்.